அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 படங்கள் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதில் எந்தெந்த படங்கள் எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு, எந்த படம் வந்து ஒரு வின்னர் ஆஃப் த வீக் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவதாக சீதாராமம், இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரிவ்யூஸுமே நல்லா இருக்குன்ருக்காங்க. அதே போல் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விமர்சனம் வந்து வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பொய்க்கால் குதிரை, பிரபுதேவாவுடைய வித்தியாசமான ஒரு நடிப்பும் சரி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து மெயினாக சொல்லப்போனால் இந்த படத்தினுடைய அந்த குழந்தையும் சரி பிரபுதேவாவும் சரி இவங்களோட பாண்டிங் வேறு லெவல் இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரபுதேவாவுக்கு ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். எண்ணி துணிக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. இருந்தாலும் இந்த படத்தின் மேலே ஒரு சில ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் பிரச்சனை என்ன அப்படின்னா செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை அப்படிங்கிற கருத்துக்கள் தான் நிறைய பேர் இங்கே முன்வைக்கிறாங்க. பல குழப்பங்கள் தான் ஏற்படுது. அதாவது பிளான் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஸ்ட்ரைட்டாக விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக வந்து இந்த படத்தில் சொல்லலை அப்படிங்கிறாங்க. பட் ஜெயோட நடிப்பு ரொம்ப நல்லாயிருக்குன்னு இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குருதி ஆட்டம், எட்டு தோட்டாக்கள் மூலமாக ஸ்ரீ கணேஷ் கொடுத்த ஒரு அருமையான ஒரு படம் சொல்லலாம். பட் அவரே வந்து பார்த்திங்கன்னா இந்த குருதி ஆட்டம் வந்து பெரிய அளவில் இந்த படத்தை வந்து அவர் கொண்டு வரல. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பெருமளவில் பேசப்படும் எதிர்பார்த்தாங்க. பட் இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வரவேற்பு வந்து இல்லை அப்படிங்கிறதா வந்து உண்மை. ராதிகாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பட் இந்த படத்தோடைய சண்டை காட்சிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நோ டோன்ட் ப்ரீத் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படத்தை வந்து அப்படியே ஒரு அட்டை காப்பி கேட் போட்டு எடுத்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 6 ஹவர்ஸ். இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்தோன்னு நிறைய பேருக்கே தெரிஞ்சது இது வந்து டோன்ட் ப்ரீத்தோட படம். ட்ரைலர் பார்த்தப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துக்கலாம், படம் பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் கடைசி 45 நிமிஷம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த படத்தை வந்து இங்கிலீஷ் படம் பார்க்காதவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் 45 மினிட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. மொத்தத்தில் இந்த வாரம் ரிலீஸ் ஆனதில் சீதாராமும் பொய்க்கால் குதிரை இந்த ரெண்டு படமும் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற படங்கள் வந்து பெரிதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களை கவரவில்லை. குறிப்பாக சொல்லணும்னா காட்டேரி படமெல்லாம் வந்து ஏந்தா வந்துச்சோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து விமர்சனம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நன்றி.